புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு நேரலையில் ஒரு அம்மா என்னிடத்தில் கேட்டிருந்தாங்க, பிரசவமாகி ஒரு 4 மாதங்கள் ஆகிறது, என்னுடைய வயிறு மட்டும் குழந்தை இன்னும் வயிற்றில் இருப்பது போலவே ஒரு பெருசாக இருக்குது, என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீக்கத்தை அல்லது வயிறு பெரிதாக இருப்பதை எவ்வாறு நான் குறைக்க முடியும், எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே பார்த்தோன்னா கருப்பையுடைய அளவும் அந்த கருப்பை குழந்தையை வைத்து கொள்ளும் போது விரிகின்ற அளவும் மீண்டும் அது சுருங்குகின்ற அளவும் பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக பார்க்கும்போதே ஒரு பெரிய ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம்தான் சொல்லணும். சாதாரணமாக நம்முடைய உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, ஆனால் இன்றைக்கு ஒரு குழந்தை 3-3.5 கிலோ வரை இருக்கக்கூடிய குழந்தையை தாங்கக்கூடிய அளவில் விரிவடைந்து மீண்டும் அதே அளவுக்கு சுருங்குகின்ற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரங்களில் ஒன்றுன்னு தான் சொல்லணும். இன்றைக்கு குழந்தை பிறந்த பிறகு வயிறு குறைய வேண்டும் அப்படின்னு நினைக்கும்போது குழந்தை பிறந்த பிறகு அதை யோசிப்பதை விட பிரசவம் ஆரம்பிக்கும் போதே, அதாவது குழந்தை வயிற்றில் உருவாகும் போதே ஆரோக்கியமான பிரசவம், சுகப்பிரசவத்திற்கு என்ன தேவை, அதே போல் பிரசவம் முடிந்த பிறகு எவ்வாறு நாம் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறதுல கவனம் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கு பெரும்பாலும் சுகப்பிரசவம் ஆகக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு வேகமாக சுருங்கி விடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் சிசேரியன் சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்களுக்கு அந்த வயிறு சுருக்கம் அப்படிங்கிறது ஒரு 8 கனியாகவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சுகப்பிரசவத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி ஒரு இயற்கை சார்ந்த, பயிற்சிகள் சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும்போது மிக வேகமாகவே உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். கர்ப்பவித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு ஆயுர்வேத மருத்துவத்தில் மிகப்பெரிய அளவில் பிரசித்தமான ஒன்று. இது என்ன கர்ப்பவித்யான்னு சொல்லக்கூடிய தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக குழந்தை உருவான நிமிடத்திலிருந்து குழந்தை வயிற்றிலிருந்து முழுமையாக வெளிவரக்கூடிய நிகழ்வு வரை அந்த தாயும் சேயும் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக என்ன வகையான விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் கர்ப்பவித்யாங்கிறது பேர். பொதுவாக மகாபாரதத்தில் ஒரு கதை ஒன்று வரும், அபிமன்யுவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், சக்கர வியூகத்தை உடைக்க தெரிந்த மாவீரன், ஆனால் உள்ளே போகக்கூடிய அளவுக்கு திறனுள்ளவருக்கு வெளியில் வருவது தெரியாது. ஸோ அது எப்படி சக்கர வியூகத்தை உடைக்க தெரிந்தது எப்படி அப்படின்ற ஒரு நிகழ்வு வரும்போது அதோடைய ஹிஸ்ட்ரி வரும்போது சொல்லுவாங்க, அபிமன்யுவுடைய தாயார் சுபத்திரை தூங்கி கொண்டிருக்கும்போது அல்லது அர்ஜுனனுடன் பேசி கொண்டிருக்கும்போது சக்கர வியூகம்னா என்ன, அதோடைய பாதிப்புகள் என்ன, அதை எப்படி உடைக்க வேண்டும் அப்படிங்கிற தகவல் வந்து அர்ஜுனன் சொல்லிக்கொண்டே இருந்ததாகவும், சரியாக அதை கேட்டுக்கொண்டிருந்த அவர்கள் திடீரென்று தூங்கி போகும்போது அதன் பிறகு அவர்கள் அதை உடைத்து வெளிவருவதற்கான வழிமுறைகளை புரிந்து கொள்ளாமலே சென்று விட்டதாகவும் நமக்கு வாய்வழி கதைகள் வருவதை பார்க்கிறோம். இது எவ்வளவு உண்மையான விஷயம் அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டு பார்த்தபோது மிகப்பெரிய விஷயமாக இருந்ததை பார்த்தோம். குழந்தை வந்து அந்த தாய் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் அந்த தாய் சொல்லக்கூடிய நினைவுகளையும் அவர்கள் அந்த கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயங்களை கிரகித்து கொண்டிருக்கிறார்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னும்போது அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது. என்னை பார்க்கறதுக்கு மைக்ரேன் தலைவலியோட ஒரு பெண் வந்திருந்தாங்க, ஒற்றை தலைவலி இருக்கக்கூடிய பெண். அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 முறை 3 முறை வந்து கருச்சிதைவு, 6 மாதம் 7 மாதம் ஆகும்போது கருச்சிதைவு ரொம்ப சிரமத்தோடு குழந்தையோடு வந்திருந்தாங்க. நிறைய நவீன மருத்துவம் சார்ந்த உதவிகள் எடுத்தாகிவிட்டது, எனக்கு ஏதாவது ஒரு யோக பயிற்சிகள் சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த பெண்ணுக்கு ஹீலிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய தியான பயிற்சியோடு குழந்தையோடு கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய இந்த கர்ப்பவித்யையில் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்களை நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். என்ன மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா, அந்த குழந்தை காலையில் எழுந்தவுடனே நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், அம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்க, அம்மாவுக்கு தலைவலி வருது, நீ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு, உனக்கு என்ன வேணும், என்ன சுவை வேணும், நான் இந்த பொருளை சாப்பிட்றேன், நீ நல்லா இருப்பேன், இந்த கம்யூனிகேஷன் பண்ண வச்சோம். 1 மாதம் கழித்து பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு அந்த தலைவலி பிரச்சனை சுத்தமாக இல்லை, அவங்க ரத்த அழுத்தம் நார்மலாக இருந்தது, எல்லாமே மாறி இருந்ததை பார்த்தோம். இந்த கர்ப்ப வித்யாயின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிகிச்சை தான் இன்றைக்கு பிரசவ காலத்திற்கு பிறகு ஏற்படுகின்ற வயிறு சுருக்கம் சம்பந்தப்பட்ட நிகழ்விலிருந்து சுகப்பிரசவம் ஏற்படுவது வரை நாம் செய்ய வேண்டிய முக்கியமான பயிற்சி.
இதில் மருந்து மாத்திரைகள்னு எதுவுமே கிடையாது. என்ன ஆரோக்கியமான உணவு தேவை? குழந்தையோடு காலை ஒரு மணி நேரம், மதியம் ஒரு மணி நேரம், இரவு ஒரு மணி நேரம் என்ன பேச வேண்டும்? எந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் நாம் கம்யூனிகேட் பண்ணணும்? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் குழந்தையை பாதிக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பியூட்டிஃபுல் டெக்னாலஜி. நம்முடைய முன்னோர்கள் ஆயுர்வேத மருத்துவத்தில் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு உண்மையானது அப்படிங்கிறத இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்க்கும்போது மெய் சிலிர்த்து விடுகிறது. இன்றைக்கு யாருக்கெல்லாம் குழந்தை சுகப்பிரசவம் ஆக வேண்டுங்கிற ஒரு நினைவு இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் பிரசவமான பிறகு இயற்கையான உடலமைப்பை மீண்டும் நான் பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற முயற்சி செய்ய வேண்டுமோ, அவர்கள் அனைவருமே செய்ய வேண்டிய முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த கர்ப்ப வித்யைன்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி தான். மிகச் சுலபமான பயிற்சி, ஆனால் மிகவும் வரமளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த கர்ப்ப வித்யை பயிற்சியை குழந்தை உருவான மூன்றாவது மாதத்திலிருந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, பிரசவமும் சுகப்பிரசவம் இருக்கும், குழந்தையும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே குழந்தை பிறந்த பிறகு உங்களுடைய மனம், உடல் சார்ந்த விஷயங்களும் ஆரோக்கியமாக இருப்பதை நிச்சயமாக நம்ம உணர முடியும். மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.